ஹை நண்பா, ஹை ஏடிஎல் ஃபேமிலி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எவ்வளோ கார்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க, எப்பட்றா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய டைம் ஆகிருக்கும், நிறைய காயின்ஸும் யூஸ் பண்ணி தான் இவ்வளோ கார்ஸ் நான் வர வச்சுருப்பேன். உங்களுக்கே தெரியும் சக்கிலாம் அவ்வளோ காயின்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வச்சு தான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ கார்ஸையும் ஒரே ஒரு ராக்கெட்டில் வச்சுற சுட்டா எத்தனை கார் வெடியே போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி தமிழ் நேரில் பார்த்துருப்பீங்க, மை சப்ஸ்கிரைபர் ஒன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். என்னடா கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னால் முடியலனாடோ சில சின்ன உதவியாக தான் நான் பண்ணுவேன் நண்பா. அதனால் நீங்கள் எனக்கு பண்ணுற உதவி என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேவா. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சம்பவம் பண்ணி விட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதுமாரி நம்மளும் ஓரளவுக்கு நம்ம சேனலில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு தான் அவர், எனக்கே ஷேர் பண்ணி பெரிய சம்பவம் ஆகிவிட்டார். பார்த்தீங்கன்னா செம காமெடி ஆகி போச்சு. என்னோடய வீடியோவை எனக்கே ஷேர் பண்ணிட்டாரு. ப்ரோ நீங்கள் தானே ப்ரோ சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண சொல்லி, அதனால தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஷேர் பண்ண அப்படின்ட்டாரு. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்குன்னு, ஏடிஎல் ஃபேமிலி ஐ எம் திஸ் வீடியோ யூஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த வீடியோ என்னடா கிஃப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் ஷார்ட்ஸாக எடுத்து போடுங்க. கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸாக இந்த வீடியோ போட போகிறதுல, ஷார்ட்ஸாக போட்டால் எப்படியும் பார்ப்பாங்க. நான் ஷார்ட்ஸாக போட மாட்டேன், ஃபுல் வீடியோவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக போடுங்க ஓகேவா. இந்த வீடியோ எடுத்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம ஏடிஎல் ஃபேமிலி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா. அதனால் தனியாக ஒரு ட்ரூல் இருக்குது ஓகேவா. நம்ம ஏடிஎல் ஃபேமிலி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நான் சொல்லிட்டேன் இப்பயே. தனியாக ட்ரூல் இருக்குது அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது எது யூஸ் பண்ணிங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நான் சுட போகிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை போடுங்க. அதேமாதிரி வந்து ஃபுல் வீடியோக்கான லிங்க்கும் கொடுங்க ஓகேவா. நம்ம சேனலில் இந்த வீடியோ காப்பி பண்ணி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவீங்களா, அதில் லிங்க்கும் கொடுங்க. நீங்கள் எல்லா சேனல்லையும் ஷார்ட்ஸாக போடுங்க இந்த வீடியோ எடுத்து ஓகேவா. நான் நிறைய கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன். அப்பா வேறு மாரி வச்சு பார்த்தீங்களா நண்பா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே பண்ணுறதுனால நிறைய காசுலாம் செலவாகும் ஓகேவா. இப்போ வந்து சக்கி கிளவுட் கேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய காயின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏன் பண்ணி இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கார்ஸ் நான் வெடியே வச்சிருக்கேன் ஓகேவா. சீட் போட்டு ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு நண்பா, உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப லேக் வேறு ஆச்சு. உங்களுக்காக நான் இவ்வளோ க்ளீனாக எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஷார்ட்ஸாக போடுங்க உங்கள் சேனல் எடுத்து. ஆனால் அந்த வீடியோக்கு கீழே இந்த லிங்க் கொடுங்க, ஃபுல் வீடியோக்கான லிங்க் கொடுங்க ஓகேவா. எல்லாரும் வந்து பார்க்கட்டும், எத்தனை பேர் பார்ப்போம்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சாரி நான் இப்போ சொல்லியிருப்பேன், அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருங்க. அதேமாரி வந்து மெயினானது நண்பா, நீங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ஆட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆட் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணுறாது நண்பா, ப்ளீஸ் நண்பா. இப்போ நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆட் வரும், நிறைய பேருக்கு தெரியும் ஓகேவா. அது வந்து அதில் தான் நம்மளுக்கு ரெவன்யூன்னு வரும் ஓகேவா. நம்மளுக்கு ரெவன்யூலாம் அவ்வளோ வரல நண்பா. அதனால் நீங்கள் ஆட் வந்துச்சுன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன், எல்லா வீடியோவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆடு வந்துச்சுனா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறாதீங்க நண்பா. அந்த ஆடு முடிகிற வரைக்கும் அப்படியே பார்க்காதீங்க, இல்லைன்னா அந்த ஆடு வரைக்கும் ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த ஆடு முடிஞ்சதும் நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பாருங்கள் நண்பா ஓகேவா. நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் இது ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிங்க ஓகேவா. ஆடு வாட்ச் பண்ணோம், லைக்கு சப்ஸ்கிரைபு கமெண்டு, ஏடிஎல் ஐ எம் ஏடிஎல் ஃபேமிலி திஸ் வீடியோ யூஸ் மை சேனல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நண்பா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதான் நான் கொடுத்த உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு ஓகே. என்னென்ன முடிஞ்சதை நான் சொல்லுவேன் ஓகேவா. கண்டிப்பாக இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்க ஓகேவா. ஏன்னா நிறைய பேர் வந்து சில சேனல்லாம் போட்டிருக்காங்க, இதுமாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ தான் நண்பா போட்டிருக்காங்க. சும்மா 100K 200K நிறைய வியூஸ் போயிருக்கு. அதனால சொல்ல முடியாது, உங்கள் சேனலோட ரீச்சை பொறுத்து இருக்குது ஓகேவா. இதுமாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து போடுங்க, கண்டிப்பாக சொல்ல முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு வீடியோ நம்ம சேனலில் தூக்கி விடும் நண்பா, பார்த்துக்கோங்க. எவ்வளோ சமயம் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய சீட்டு போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் சுட்டதும் சில கார் தான் வெடியுது பார்த்தீங்கன்னா. எவ்வளோ கார் சீட்டு தெரியுமா போட்டேன், என்னன்னு தெரில, சரியா பக்கா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா சக்கி எம்லெட்ரு பார்த்தீங்கன்னா PS3 தான். அதேமாரி வந்து ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ உங்கள் வீடு லொக்கேஷன் சொல்லுங்கள், உங்களோட வீடு எங்கே இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சக்கி எப்படி ப்ரோ விளையாடுறது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நண்பா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது நண்பா. ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அசால்ட்டாக விளையாட நண்பா ஓகேவா. நண்பா நான் சொன்னதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ.